வகையாக உள்ளது. இதனை திருவாச்சி என்றும் மந்தாரை என்றும் அழைப்பர். இது அதிகப்படியாக கோவில்களில் காணப்படும். இதன் பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் மொட்டுக்கள் வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும். இதன் காய்கள் பச்சை பசேல் என்று இருக்கும். இதன் காய்களை பாருங்கள். இந்த மரமானது அழிந்து வரக்கூடிய ரகங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இதில் எண்ணற்ற பயன்கள் உள்ளன. மருத்துவ குணங்களும் உள்ளன. இது சுவாச பிரச்சனைக்கு மிகுந்த தீர்வாக உள்ளது. மேலும் நமது இன்னிசை வித்வான்களின் தவல் வாசிப்போர்கள் இடது கையில் வைத்துள்ள சிறிய குச்சியானது இதன் குச்சியே. மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்டவையே. காரணம் என்னவெனில் இதன் கடினத்தன்மையே அதற்கு காரணம். இது எளிதில் உடைந்து போகாத மரம். 10 அடி உயரத்திற்கு வளரும். ஆனால் இன்று இது ஒரு அரிய வகை மரமாக மாறிவிட்டது. அதோடு இதில் மருத்துவ குணங்களும் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் உள்ளன. இது சுவாச பிரச்சனை மற்றும் குரல் பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இதன் இலைகள் பட்டைகள் நாம் குளியல் பொடிகள் சேர்த்து அரித்து வரும்போது இது அனைத்து விதமான சரும பிரச்சனைகளையும் தீங்கி சருமம் நல்ல பொலிவுறச் செய்யும் தன்மை கொண்டது. இதன் மலர்கள் சிவபெருமானுக்கு சிறந்தது மற்றும் வாரத்தின் முதல் நாள் 2வது நாள் திங்கட்கிழமை என்று சிவபெருமானுக்கு அதாவது சோமவாரம் என்று இதன் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தால் நாம் நினைத்ததை நடக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். முன்னோர்களும் ஆன்மீகவாதிகளும் தவறாமல் கூறுகின்றனர். இந்த மந்தாரை மரத்தின் மருத்துவ பயன் பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துள்ளேன். நான் போடும் வீடியோக்கள் தங்களுக்கு உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும். அப்போதுதான் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும். இந்த மந்தாரை என்றும் திருவாச்சி என்றும் அழைக்கப்படும் மரத்தின் நன்மைகளை அறிமுகமாக